ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் சேனல். இன்றைக்கி நான் சுரக்காவில் ஒரு குருமா குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சிறுபருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு, அது நல்லா கழுவிக்குவோம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு 50% வெந்த பிறகு அதுக்கப்புறமா சுரக்காவை எடுத்து அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றா நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் அது ஓரளவுக்கு வெந்தால் பிறகு இது 90% வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிடுவோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 பச்சை மிளகாய். நான் இதில் வந்து 3 வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு விருப்பத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வெங்காயத்தை கூட ஏற்றிக்கவோ குறைச்சிக்கவோ இருக்கலாம், உங்கள் விருப்பம். இதில் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி. அதுலேருந்து நான் 1/2 தக்காளி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு அதில் 1/2 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப மசியணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதை வதக்குனதை எடுத்து அந்த வேக வச்ச சிறுபருப்பு சுரக்காவோட கலந்துடலாம். இதுவும் நல்லா இதோடு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போது 1/2 பூண்டு, தக்காளி, வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 3 சில்லி தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் வந்து இதில் 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி போட்டிருக்கேன். அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது மிக்ஸ் பண்ண பிறகு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். அதோடய பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ அரைச்ச விழுத போட்டிருக்கேன். இதோட பச்சை விழுது நல்லா போகட்டும். அது வரைக்கும் 5 நிமிஷம் இருக்கட்டும். லாஸ்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.